சொல்யூஷன்ஸ்னு சொன்னாலே நம்ம மைண்ட் என்ன யோசிக்கும்னா, பலவிதமான சப்ஸ்டன்ஸை வாட்டரில் கலந்து இருக்கிறது தான் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு நினைக்கும். பட் ஆனால் அது மட்டும் கிடையாது, சொல்யூஷன்ஸுங்கிறது அதை தாண்டி நிறையா விஷயம் இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள், நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம்ஸ், ஆன்டிஸ்பிரண்ட்ஸ், நம்ம சுவாசிக்கிற காற்று, அது இல்லாமல் சாலிட் ஸ்டேட்ஸில் இருக்க அலாய்ஸ் கூட எக்ஸாம்பிள் தான். எக்ஸாம்பிள் ஸ்டீல், பிராஸ், பிரான்ஸ், இதெல்லாம் கூட சொல்யூஷன்ஸ் தான். ஒரு சொல்யூஷனை நம்ம எந்தெந்த விஷயத்துக்கெலாம் யூஸ் பண்ணலான்றது, அந்த சொல்யூஷன் வந்து என்ன மாதிரியான சப்ஸ்டன்ஸால் ஆனதுங்கிறத பொறுத்தது. நம்ம உடம்பில் ஓடுற பாடி ஃப்ளூயிட்ஸ் தான் ஒரு காம்ப்ளெக்ஸ் லிக்விட் சொல்யூஷன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா அதில் நிறையா சொல்யூட்ஸ் கலந்துருக்கு. என்ன மாதிரியான சொல்யூட்ஸ்லாம் கலந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோலைட்ஸ், சுகர், யூரியா, ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, இதெல்லாம் கலந்துருக்கு நம்ம பாடி ஃப்ளூயிட்ஸில். நம்ம பாடி ஃப்ளூயிட் சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷனில் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் உண்டு பண்ணாலும் அது அந்த டோட்டல் லிவிங் சிஸ்டம்மே பாதிக்கும். இதிலேருந்து ஒரு சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷனுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்னு பாருங்கள். இதுக்கு எக்ஸாம்பிள், 1 பார்ட் பெர் மில்லியன் ஆர் 1 ppmங்கிற அளவு ஃப்ளோரைடான வாட்டரில் கலந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணோன்னா நம்ம பல் வந்து டீகே ஆகாமல் நல்லா இருக்கும். அதுவே 1.5 ppm யூஸ் பண்ணோன்னா நம்ம பல் ஃபுல்லாக அரிச்சிரும் இந்த மாதிரி. அதுவே 4 ppmக்கு மேலே என்ன அளவு போனாலும் அது வந்து ஒரு விஷமாக மாறிடும். இந்த காரணத்தினால தான் சோடியம் ஃப்ளூரைடை வந்து ரேட் பாய்சனாக யூஸ் பண்ணுறாங்க. ரேட் பாய்சன்லாம் சோடியம் ஃப்ளூரைட் தான் இருக்கும். நம்ம உடம்பில் போடுற ஊசி இருக்குல்ல, அந்த ஊசியில் இருக்க மருந்தில் இருக்க சால்ட் எல்லாம் ப்ராப்பரான ப்ரொபோர்ஷனில் மிக்ஸ் ஆகிருக்கும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளட்டோட பிளாஸ்மா லெவலோட கான்சன்ட்ரேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். சொல்யூஷனுங்கிறத டெஃபினிஷனாக சொல்லணும்னா இப்படி சொல்லலாம், ஏ சொல்யூஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ ஹோமோஜினியஸ் மிக்சர் ஆஃப் 2 or more கெமிக்கலி நான் ரியாக்டிங் சப்ஸ்டன்ஸ் ஹூஸ் காம்போசிஷன் கேன் பி வேரிட் வித்தின் சர்டன் லிமிட். ஹோமோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னா என்னென்னா, ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிட்டு அதில் இருக்க ஒவ்வொரு ட்ராப்பையும் நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்தோம்னா கூட எல்லா ட்ராப்லெட்ஸும் பார்க்குறதுக்கும் ஒரே மாதிரி இருக்கும், அதோட ப்ராப்பர்ட்டிஸும் சிமிலராக இருக்கும் த்ரூ அவுட்டாக. அந்த சொல்யூஷனில் எந்த பார்ட்டிகல் வந்து கம்மியான அளவு இருக்கோ அதை சொல்யூட் இல்லை டிசால்வ்டு சப்ஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அதுவே எது வந்து ஜாஸ்தியான அமௌண்ட் இருக்கோ அதை சால்வெண்ட் இல்லை டிசால்விங் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியும் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் வந்து சாலிட், லிக்விட், கேஸஸ்னு 3 types இருக்குது. ஒரு சொல்யூஷன் என்ன ஸ்டேட்டில் இருக்கும்னா, அதோட சால்வெண்ட் என்ன ஸ்டேட்டில் இருக்கோ அதே ஸ்டேட்டில் தான் சொல்யூஷன் இருக்கும். எந்த சொல்யூஷனில் ஒரே ஒரு சொல்யூட் கரைஞ்சிருக்கோ அதை பைனரி சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஒரு சால்வெண்ட்டோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டை வச்சு சாலிட் சொல்யூஷன், லிக்விட் சொல்யூஷன், கேஷியஸ் சொல்யூஷன்னு 3 types ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கேஷியஸ் சொல்யூஷன்னா என்னென்னு பார்க்கலாம். எந்த சொல்யூஷனில் கேஸ் வந்து சால்வெண்ட் ஆகும் இல்லை கேஸ் லிக்விட் சாலிட் வந்து சொல்யூட்டாகவும் இருந்துச்சுன்னா அதை கேஷியஸ் சொல்யூஷன் சொல்லுவாங்க. இந்த கேஸ் இன் கேஸ், லிக்விட் இன் கேஸ், சாலிட் இன் கேஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம சுவாசிக்கிற காற்று தான் வந்து கேஸ் இன் கேஸ் சொல்யூஷனுக்கு வந்து எக்ஸாம்பிள், ஏன்னா அதில் எல்லா கேஸும் கலந்துருக்கு. அதுவே குளோரோஃப்ளாம் அண்ட் நைட்ரஜன் மிக்ஸ் பண்ணி ஃபார்ம் ஆகிற அது வந்து நமக்கு லிக்விட் இன் கேஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள். கேம்ஃபருங்கிறது சாலிடு, அதோட நைட்ரஜன் கேஸ் ரியாக்ட் ஆனால் சாலிட் இன் கேஸ் வந்து நமக்கு எக்ஸாம்பிளாக கிடைக்கும். அடுத்து லிக்விட் சொல்யூஷன்னா என்னென்னு பார்க்கலாம். எந்த சொல்யூஷனில் லிக்விட் சால்வெண்ட் ஆகும், கேஸ் இல்லை லிக்விட் இல்லை சாலிட் வந்து சொல்யூட்டாகவும் இருந்துச்சுன்னா அது லிக்விட் சொல்யூஷன்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நம்ம குடிக்கிற தண்ணி எல்லாத்துலேயுமே ஆக்சிஜன் கலந்துருக்கும், அதுதான் கேஸ் இன் லிக்விட் சொல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள். அதுவே எத்தனாலையும் வாட்டரையும் கலந்தோன்னா ரெண்டுமே லிக்விடு, அது லிக்விட் இன் லிக்விடுக்கு எக்ஸாம்பிள். அதுவே வாட்டரில் குளுக்கோஸோ சால்ட்டோ எது கரைச்சாலும் அது சாலிட் இன் லிக்விடுக்கு எக்ஸாம்பிள். லிக்விட் சொல்யூஷனுக்கு தான் கெமிஸ்ட்ரியில் ரொம்பவே முக்கியமான இடம் இருக்குது, ஏன்னா எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனுமே லிக்விட் ஃபேஸஸில் தான் நடக்கும். அடுத்து நம்ம சாலிட் சொல்யூஷன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம் இந்த கேட்டகரியில் அடுத்தது. ஸோ சாலிட் சொல்யூஷன்னா அதே தான், எந்த சொல்யூஷனில் சாலிட் வந்து சால்வெண்ட் ஆகும், கேஸோ லிக்விடோ இல்லை சாலிடோ சொல்யூட்டாகவும் இருந்துச்சுன்னா அதை சாலிட் சொல்யூஷன்ஸ்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ், பலேடியம் அண்ட் ஹைட்ரஜன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு ஹைட்ரஜன் இன் பலேடியம் கிடைக்கும், இது கேஸ் இன் சாலிடுக்கு எக்ஸாம்பிள். அதுவே மெர்க்குரியையும் சோடியமும் கலந்தோன்னா நமக்கு சோடியம் அமால்கம் கிடைக்கும், அது வந்து லிக்விட் இன் சாலிடுக்கு எக்ஸாம்பிள்.
சாலிட் இன் சாலிட் வந்து கோல்டு எல்லாமே வந்து காப்பர் கலந்து தான் இருக்கும். ஸோ அந்த மெட்டல் வந்து சாலிட் இன் சாலிடுக்கு வந்து எக்ஸாம்பிள். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே லிக்விட் சொல்யூஷன்ஸ் தான் ரொம்பவே முக்கியமானது. அதுலேயும் நம்ம சிம்பிளிசிட்டிக்காண்டி பைனரி சொல்யூஷன்ஸ் பற்றி மட்டும்தான் இப்போ படிக்க போகிறோம். அதாவது ஒரு சால்வெண்ட்டில் ஒரே ஒரு சொல்யூட் கரைஞ்சிருக்க சொல்யூஷன்ஸ் பற்றி மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன்னா என்னென்னா, அளவு தெரிஞ்ச ஒரு சொல்யூஷனில் எவ்வளோ சொல்யூட் கரைஞ்சிருக்குங்கிறது தான் வந்து கான்சன்ட்ரேஷன்னு சொல்லுவோம். ஒரு சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷனை ரெண்டு விதமாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒன்று குவாலிட்டேட்டிவாக சொல்லலாம், இன்னொன்று குவான்டிடேட்டிவாக சொல்லலாம். குவாலிட்டேட்டிவாக சொல்லும் போது ரெண்டாக பிரிக்கலாம். அது டைல்யூட் சொல்யூஷன், கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் ரெண்டு வகைப்படும். ஒரு சொல்யூஷனில் எப்போல்லாம் சொல்யூட் ரொம்ப கம்மியாகவும் சால்வன் ஜாஸ்தியாகவும் இருந்தால் அதை டைல்யூட் சொல்யூஷன் சொல்லுவாங்க. அதுவே கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனில் சொல்யூட்டோட ப்ரொபோர்ஷன் சால்வெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி குவாலிட்டேட்டிவாக சொல்யூஷனை பிரிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சில நேரங்களில் கன்ஃபியூஷன்ஸ் நிறையா வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ தான் குவான்டிடேட்டிவாக பிரிக்க ஆரம்பித்தாங்க. குவான்டிடேட்டிவாக பிரிக்கிறதுனா அதாவது அதோட சொல்யூஷனோட குவான்டிட்டியை பேஸ் பண்ணி அதை கேட்டகரைஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலாக 7 டைப்பாக பிரிக்கலாம். இந்த 7 டைப்பும் என்னென்னா, மாஸ் பர்சன்டேஜ், வால்யூம் பர்சன்டேஜ், மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ், பார்ட்ஸ் பெர் மில்லியன், மோல் ஃப்ராக்ஷன், மோலாரிட்டி அண்ட் மோலாலிட்டி. இதெல்லாம் என்னென்னன்னு ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாஸ் பர்சன்டேஜ், இதுக்கு வெயிட் டு வெயிட் பர்சன்டேஜ்னு இன்னொரு பேர் இருக்குது. மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூஷனோட ஃபார்முலா என்னென்னா, அந்த சொல்யூஷனில் கலந்திருக்க காம்போனன்ட்ஸோட அளவு டிவைடட் பை மொத்த சொல்யூஷனோட அளவு இன்ட்டு 100 போட்டோன்னா நமக்கு மாஸ் பர்சன்டேஜ் கிடைக்கும். ஆக்சுவலாக இந்த கேட்டகரியில் மாஸை பர்சன்டேஜில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதாவது பர்சன்டேஜில் ரெப்ரசன்ட் பண்ணால் என்ன அர்த்தம்னா, 100 யூனிட் அளவுக்கு எவ்வளோ காம்போனன்ட்ஸ் வந்து கலந்துருக்குன்னு அர்த்தம். இதே ஃபார்முலாவுக்கு வேல்யூஸ் கொடுத்து நம்ம ட்ரை பண்ணலாம். அதாவது எக்ஸ் கிராம் ஆஃப் காம்போனன்ட் ஏவை வந்து ஒய் கிராம் ஆஃப் காம்போனன்ட் பியோட மிக்ஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் உருவாக்குறாங்க. அப்போ மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஏ என்னவாக இருக்கும்னா, எக்ஸ் டிவைடட் பை டோட்டல் சொல்யூஷனுங்கும் போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் வரும் இன்டு 100. இது போட்டோன்னா மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஏ கிடைக்கும். அதாவது இப்போ ஒரு 20 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைட் சால்ட் எடுத்து தண்ணியில் நம்ம கரைக்கிறோம். இப்போ மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூட், அதாவது கலக்கிறதோட மாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலானா, 20 கிராம் டிவைடட் பை டோட்டல் சொல்யூஷன்ஸோட கிராம்ஸு. ஸோ 20 டிவைடட் பை 100, ஆன்சர் வந்து 80 கிடைக்கும். அதாவது 20 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைட் சால்ட் வந்து 80 கிராம் ஆஃப் வாட்டரோடு சேர்ந்து இந்த இது ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு வால்யூம் பர்சன்டேஜ்னால் என்னென்னு நம்ம பார்க்கலாம். வால்யூம் பர்சன்டேஜ் ஆஃப் அ காம்போனன்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு சொல்யூஷனில் நம்ம கரைக்கக்கூடிய சொல்யூட்டோட வால்யூம் டிவைடட் பை த ஹோல் சொல்யூஷனோட வால்யூம். இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதை 100 மல்டிப்ளை பண்ணோன்னா வர வேல்யூ வந்து வால்யூம் பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க. இப்போது இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எத்தனால் வச்சு, அதாவது 25 வால்யூம் பர்சன்டேஜ் ஆஃப் எத்தனால் இன் வாட்டர் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்னா, 25 ml ஆஃப் எத்தனால் வந்து 75 ml ஆஃப் வாட்டரோட கலந்து 100 ml ஆஃப் சொல்யூஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். பர்சன்டேஜ்னாலே 100 யூனிட்ஸுக்கு எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்குங்கிறது தான் அர்த்தம். இதில் அடுத்து நம்ம பார்க்க போகிற கேட்டகரி பேர் மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ். இதோட பேர்லேயே இருக்குது, மாஸை வால்யூமால் டிவைட் பண்ணி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கன்னா, சொல்யூட்டோட மாஸு டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன்டு 100. இதுக்கு எக்ஸாம்பிள், அதாவது ஒரு சொல்யூஷனுக்கு 23% மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ் இருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, அதில் 23 கிராம் ஆஃப் சால்ட்டும் டோட்டலாக 100 ml ஆஃப் சொல்யூஷனும் இருக்குங்கிறதா அர்த்தம். மோஸ்ட்லி இந்த ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் அந்த சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷனை இந்த மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜில் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இந்த கேட்டகரியில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்ட்ஸ் பெர் மில்லியன். எப்போல்லாம் ஒரு சொல்யூஷனில் சொல்யூட்டோட அளவு சால்வெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கோ அதை பிபிஎம்மில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. பார்ட்ஸ் பெர் மில்லியன்னா என்னென்னா, 1 மில்லியன் பார்ட்ஸ் ஆஃப் சொல்யூஷனில் எவ்வளோ பார்ட்ஸ் ஆஃப் சொல்யூட் வந்து கரைஞ்சிருக்குங்கிற ரேஷியோ.
இதை பார்ட்ஸ் பெர் மில்லியன்னு சொல்லுவாங்க, இல்லை பிபிஎம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிபிஎம்மை மேத்தமெட்டிக்கலாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும்னா இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். பிபிஎம் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் பார்ட்ஸ் ஆஃப் த காம்போனன்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஆல் காம்போனன்ட்ஸ் இன் த சொல்யூஷன். இதை இன்டூ 10^6 போடணும், ஏன்னா பிகாஸ் பார்ட்ஸ் பெர் மில்லியன், மில்லியன்னா 10^6. இந்த ஃபார்முலாவில் பார்ட்ஸ்னு இருக்கிறத மாஸ் டு மாஸ் பண்ணலாம், இல்லை வால்யூம் டு வால்யூம் பண்ணலாம், இல்லை மாஸ் டு வால்யூம் கூட பண்ணலாம். இதுக்கு எக்ஸாம்பிள், நமக்கு தெரியும் கடலில் இருக்க தண்ணியில் ஆக்சிஜன் டிசால்வ் ஆகிருக்குன்னு. எவ்வளோ டிசால்வ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5.8 grams வந்து 1 million வாட்டரில் வந்து டிசால்வ் ஆகிருக்கும். அப்போ இதோட பிபிஎம் வந்து 5.8 ppm சொல்லுவாங்க. இதே மாதிரி கடல் தண்ணியில் இருக்க பொல்யூட்டன்ட்டு இதோட கண்டென்ட் எல்லாமே வந்து சால்வெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சால்வாக இருக்கும். இதுவுமே வந்து இந்த பிபிஎம்மில் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. நம்ம கெமிஸ்ட்ரியில் அடிக்கடி மோல் ஃப்ராக்ஷனுங்கிற வேர்டு கேள்விப்பட்டிருப்போம், அதுதான் நம்ம அடுத்து பார்க்க போகிற கேட்டகிரி. ஒரு காம்போனண்ட்டோட மோல் ஃப்ராக்ஷனுங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, ரேஷியோ ஆஃப் என் அந்த காம்போனண்ட்டோட மோல் ஃப்ராக்ஷன் டிவைடட் பை அந்த சொல்யூஷனில் இருக்க எல்லா காம்போனண்ட்ஸோட டோட்டல் மோல் ஃப்ராக்ஷன். இதை எக்ஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. நிறையா மிக்சர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் இருக்க சொல்யூஷனில் ஒரே ஒரு காம்போனண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணுன்னா அது மோல் ஃப்ராக்ஷனில் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். இது மெயினாக கேஷியஸ் மிக்சர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஏன்னா அதில் தான் நிறையா மிக்சர்ஸ் கலந்துருக்கும், நிறையா எலமெண்ட்ஸ் வந்து கேஸில் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு பைனரி சொல்யூஷன் எடுத்துக்கிட்டு அதில் இருக்க எலமெண்ட்ஸை ஏஎன்பின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஏயோடதையும் பியோடதையும் நம்பர் ஆஃப் மோல்ஸை என்ஏஎன்பின்னு சொல்லி நேமிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மோல் ஃப்ராக்ஷனோட ஃபார்முலாவை கண்டுபிடிக்கணும். மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏவை எக்ஸ்ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணால் அதுக்கு வந்து ஃபார்முலா இந்த மாதிரி வரும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த டோட்டல் காம்போனன்ட்ஸ் இந்த சொல்யூஷன். அதுவே மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பின்னு எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி ஃபார்முலா வரும். எப்போதுமே ஒரு சொல்யூஷனில் இருக்க காம்போனன்ட்ஸோட மோல் ஃப்ராக்ஷனை சம் பண்ணோன்னா அது 1 ஈக்குவலாக இருக்கும். ஸோ சம் பண்ணோன்னா எக்ஸ்ஏ ப்ளஸ் எக்ஸ்பி, எக்ஸ்ஏ ப்ளஸ் எக்ஸ்பி வேல்யூ வந்து எப்போவுமே 1 மேலே போகாது. ஸோ அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போது பைனரி சொல்யூஷனுக்கு பார்த்தாச்சு. அடுத்து இப்போது ரெண்டுக்கும் மேற்பட்ட காம்போனன்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சொல்யூஷனுக்கு எப்படி மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். சப்போஸ் வந்து ஐ நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் வந்து அந்த சொல்யூஷனில் இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபார்முலா இதுதான், என்ஐ டிவைடட் பை n+1 n+2 n+3 ப்ளஸ் அப்படியே ni வரைக்கும் போகும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு சொல்யூஷனில் இருக்க காம்போனன்ட்ஸோட மோல் ஃப்ராக்ஷன் எல்லாம் ஆட் பண்ணோன்னா அதோட வேல்யூ வந்து 1 ஈக்குவலாக இருக்கணும். சப்போஸ் ஐ நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் வந்து ஒரு சொல்யூஷனில் இருக்குன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா x1 + x2, ஸோ டோட்டலாக எக்ஸ் ஐ வரைக்கும் இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா அதோட வேல்யூ வந்து 1 இருக்கும். இப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நமக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது, அதில் 4 moles ஆஃப் ஆல்கஹால் இருக்குது, 6 moles ஆஃப் வாட்டர் இருக்குது. இப்போது நம்ம ஆல்கஹாலோட மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஃபார்முலா இதுதான், எக்ஸ் ஆல்கஹால் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆல்கஹால் ப்ளஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆல்கஹால் ப்ளஸ் வாட்டர். ஸோ இதோட வேல்யூ வந்து இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன நமக்கு கிடைக்கும், மேலே வந்து 4 moles, கீழே 4 + 6, ஸோ வேல்யூ வந்து 0.4 கிடைக்கும். ஸோ ஆல்கஹாலோட மோல் ஃப்ராக்ஷன் 0.4. ஸோ நமக்கு தெரியும் ஒரு சொல்யூஷனில் இருக்க காம்போனன்ட்ஸோட மோல் ஃப்ராக்ஷன் ஆட் பண்ணோன்னா அதோட வேல்யூ 1 வரும். ஸோ இப்போது எக்ஸ் ஆல்கஹால் ப்ளஸ் எக்ஸ் வாட்டர்னா அதோட வேல்யூ 1 வரும். எக்ஸ் ஆல்கஹாலோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும் 0.4, அதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் வாட்டரோட வேல்யூ வந்து 0.6. இதில் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் மோல் ஃப்ராக்ஷனுங்கிறது வந்து ஒரு யூனிட்டே இல்லாத குவான்டிட்டி, எதுக்குமே வந்து பின்னாடி யூனிட்ஸ் இருக்காது. அடுத்து நம்ம இந்த கேட்டகரியில் பார்க்க போகிறது மோலாரிட்டி. மோலாரிட்டினா என்னென்னு பார்க்கலாம். மோலாரிட்டினா 1 liter தண்ணியில் எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் கரைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறது. அதாவது இதை கேபிட்டல் எம்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. மேத்தமெட்டிக்கலாக இந்த மோலாரிட்டியை சொல்லணுன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டை ஸ்மால் என்னன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன், அதாவது டோட்டல் வால்யூம் வந்து கேபிட்டல் வின்னு ரெப்ரசன்ட் பண்ணால் இதுதான் வந்து மேத்தமெட்டிக்கலாக ஃபார்முலா. சப்போஸ் மாஸ் ஆஃப் த சொல்யூட் WB கிராமாக இருந்து மோலார் மாஸ் வந்து MB கிராம்ஸு, வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் வந்து VML இருந்துச்சுன்னா மோலார் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. ஏன்னா நமக்கு தெரியும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து WB/MB, அப்புறம் மில்லி லிட்டர்ஸில் வந்து வால்யூம் இருக்குது, அதை லிட்டர்ஸ் கன்வெர்ட் பண்ண 1000/Vன்னு போடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம் பார்க்கலாம். மோலாரிட்டி ஆஃப் சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க.
10 grams of sodium hydroxide 500 ml of solution la karachirukanga idoda first step nama formula eludanum m is equal to wb by mb into 1000 by v rendada step question la kuduthiruka data la apdiye eludanum wb vandu 10 grams molar mass vandu inna nama da kandupidikanum v is equal to 500 ml so mb kandupidikanumna idan 23 plus 16 plus 1 so total la vandu molar mass vandu 40 grams so number of moles வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணீங்கன்னா நமக்கு கடைசியா ஆன்சர் வந்து 0.5 moles per liter னு கிடைக்கும் இதுல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் கண்டுபிடிக்க கடைசியுமான ரொம்ப முக்கியமான மெத்தட் வந்து மோலாலிட்டி இத ஸ்மால் m னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க மோலாலிட்டினா என்னன்னா 1 கிலோ சால்வெண்ட்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் சொல்யூட் வந்து கரைஞ்சிருக்குங்கிறத சொல்றது இதை மேத்தமெட்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணணும்னா எம் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் வந்து ஸ்மால் என்னன்னு வச்சுக்கலாம் டிவைடட் பை சால்வெண்ட்டை வந்து கிலோகிராமில் ரெப்ரசன்ட் பண்ணணும் அதாவது மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன் கேஜி சப்போஸ் மாஸ் ஆஃப் த சொல்யூட் வந்து WB கிராம்ஸ் ஆகும் மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் வந்து WA கிராம்ஸ் ஆகும் இருந்தால் இந்த ஃபார்முலாவை எப்படி எழுதலாம்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு WB பை மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட்டு இன்டு 1000 பை WA அதாவது கேஜி கன்வெர்ட் பண்ணுறதுக்காண்டி 1000 யூஸ் பண்ணுறோம் இப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம் ஒரு ஆன்டி ஃப்ரீஸ் சொல்யூஷன் தயாரிக்கிறதுக்கு 222.6 கிராம் ஆஃப் எத்தில் கிளைகோல் தேவைப்படுது அது இல்லாமல் 200 கிராம் ஆஃப் தண்ணி தேவைப்படுது இப்போ சொல்யூஷனோட மோலாலிட்டியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க மோலாலிட்டி மட்டும் கிடையாது டென்சிட்டியும் கொடுத்துருக்காங்க ஒரு அந்த சொல்யூஷனோட டென்சிட்டி வந்து 1.072 கிராம்ஸ் பெர் மில்லிலிட்டராக இருந்தால் அதோட மோலாரிட்டி எவ்வளோ இருக்கும்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்ளமோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாம் அப்படியே முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம WBயோட வேல்யூ வந்து 222.6 கிராம்ஸு அப்புறம் WAவோட வேல்யூ அதாவது வாட்டரோடது வந்து 200 கிராம்ஸு ஸோ டென்சிட்டி கொடுத்துருக்காங்க 1.072 கிராம்ஸ் பெர் மில்லி லிட்டர் இதெல்லாம் கொஸ்டினில் டைரெக்டாக கொடுத்த டேட்டா இன்டைரக்டாக கொடுத்தது வந்து எத்தில் கிளைகோலோட மோலார் மாஸ் நாமளே கண்டுபிடிக்கணும் ஸோ கார்பன் ஹைட்ரஜன் இந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணி கிடைக்கும் நமக்கு 62 கிராம்ஸ் கிடைக்கும் இப்போ மோலாரிட்டியோட ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டியூட் பண்ணணும் ஸோ WB பை மோலார் மாஸ் ஆஃப் சொல்யூட் இன்டு 1000 பை WA இதில் இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு கடைசியாக சால்வ் பண்ணோன்னே 17.95 மோல்ஸ் பெர் கேஜி வந்து கிடைக்கும் குவஸ்டினை நல்லா பாருங்கள் நமக்கு மோலாரிட்டி மட்டும் கேட்கல கடைசியாக மோலாரிட்டியும் கேட்டிருக்காங்க ஸோ மோலாரிட்டி வேணும்னா ஃபார்முலாவில் நமக்கு வால்யூம் கேட்டிருக்காங்க ஸோ வால்யூமும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வந்து எதுலேருந்து கண்டுபிடிக்கலாம் டென்சிட்டியோட டேட்டாலேருந்து கண்டுபிடிக்கலாம் ஏன்னா டென்சிட்டியோட ஃபார்முலா மாஸ் பை வால்யூமு ஸோ டென்சிட்டியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் ஸோ மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் வந்து எத்தில் கிளைகோலோட மாஸு வாட்டரோட மாஸு ரெண்டே ஆட் பண்ணால் கிடைக்கும் ஸோ டோட்டல் மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் வந்து 422.6 கிராம்ஸ் ஸோ இந்த வேல்யூவை நம்ம டென்சிட்டியோட டே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் ஈஸியாக கிடைக்கும் ஸோ டென்சிட்டியோட ஃபார்முலா மாஸ் பை வால்யூமு ஸோ வால்யூம் வேணும்னா மாஸ் பை டென்சிட்டி ஸோ மாஸ் நமக்கு தெரியும் 422.6 கிராம்ஸ் டிவைடட் பை டென்சிட்டி வந்து 1.072 மில் கிராம்ஸ் பெர் மில்லி லிட்டர் இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு வால்யூம் எவ்வளோ கிடைக்கும் 394.2 மில்லி லிட்டர் கிடைக்கும் இப்போ மோலாரிட்டியோட ஃபார்முலா எழுதணுங்க மோலாரிட்டியோட ஃபார்முலா இதுதான் WB பை MB இன்டு 1000 பை வி மில்லி லிட்டர் இப்போது இது நம்மகிட்ட இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் ஸோ 222.6 டிவைடட் பை 62 இன்டு 1000 டிவைடட் பை 394.2 இந்த வேல்யூஸை இப்போ சிம்பிளிஃபை பண்ணணும் ஸோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணணும்னா நமக்கு 9.1 மோல்ஸ் பெர் லிட்டர் தான் ஆன்சராக கிடைக்கும் ஸோ மோலாரிட்டியும் கண்டுபிடிச்சாச்சு இந்த கான்சன்ட்ரேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு ஒரு மெத்தட்லேயும் நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது அந்தந்த மெத்தட்ஸை பொறுத்தது இந்த சார்ட்டில் லெஃப்ட் சைடு இருக்கிறதெல்லாம் வந்து டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணுது ரைட் சைடு இருக்க மோலாலிட்டி வால்யூம் பை வால்யூம் பர்சன்டேஜ் எல்லாம் டெம்பரேச்சர் இன்டிபெண்ட்டாக இருக்கும் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா மாஸுன்றது வந்து டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்காது அதுவே வால்யூம்ங்கிறது டெம்பரேச்சர் கூட்டும் போது சேஞ்ச் ஆகும் ஸோ அதனால தான் இந்த ரெண்டுக்கும் இந்த வித்தியாசம்